பொங்குடுதீவு இரண்டாம் வட்டாரத்தைச் சேர்ந்த குணராஜா சத்குணராஜா அவர்களின் அகவை தினத்தை முன்னிட்டு முன்னாள் போராளி ஒருவரின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக சுமார் 4 மில்லியன் ரூபாய் செலவில் திரு குணராஜா உதயராஜா அவர்களின் நெறிப்படுத்தலில் குணராஜா குடும்பத்தினரின் நிதி பங்களிப்பில் உருவான நன்னீர் மீன்குஞ்சுகள் உற்பத்தி கேணி 14/11/2022 அன்று 154 கட்டை இந்துபுரம் முல்லைத்தீவில் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது மீன்குஞ்சுகள் புதிதாக அமைக்கப்பட்ட கேணியில் விடப்பட்டிருந்தன. வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது இது சம்பந்தமான ஒரு சில புதிய ஆற்றுமாறு மாஸ்டர்களை அன்புடன் வேண்டினேன். கார்த்திகை மாத நன்னாளிலே இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்து நடத்துவதற்காக ஏற்பாடு செய்திருந்த காடாவில் இருக்கின்ற திருவாளர் தம்பி முத்தியராஜ் அவர்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு இந்த நிகழ்வை 26ஆம் தேதி நடத்த வேண்டும் என்ற அபிப்பிராயத்திலே பெற்றிருந்தேன். அதனை நாங்கள் இருந்தாலும் இடையில் ஏதாவது இடையூறுகள் ஏற்பட்டாலும் என்று எங்களால் மற்றவருக்கும் இடையூறு ஏற்படக்கூடாது என்பதற்காக இத்தினத்தை இன்று தெரிவு செய்து என்னை நடத்தினோம். அவரோடு கல்வி கற்றவர் தான் திருமாவளவன் உதயராஜா அவர். இவருடைய விடுதலை முயற்சியினாலே அவருடைய சகோதரர்கள் மாவீரர்கள் ஆகியோரும் ஏனையோர் கடந்து வெளிநாடு சென்றதும் இவர் தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்தியதன் காரணமாக அவரோடு கற்ற நண்பன் உதயராயா அவர்கள் தற்போது கனடாவில் இருக்கின்றார். அவர் ஒரு விடுதலை வேட்கை உடையவர். தற்பொழுது மாணிக்கநாதன் ஃபவுண்டேஷன் நிறுவனத்தில் சர்வதேச ஒருங்கிணைப்பாளராக கடமையாற்றி தண்ணி பகுதியிலே பெருமளவு சேவைகளை சேவையாற்றி வருகின்றார். அவர் தன்னுடைய வெளிப்படுத்தலின் மூலம் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும், எம்மோடு கல்வி கற்ற ஒருவர் அவ்வாறு பின்தங்கிய நிலையில் இருப்பதை விரும்பாது அவரையும் ஒரு நல்வழியிலே உயர்த்தி அதை செய்ய வேண்டும், அவர் தேசிய விடுதலையின் திருப்புடி வந்த காரணத்தினால் எந்த ஒரு பொறுப்பையும் விடையாது தளர்ச்சி அடையாது கொண்டு நடத்தக்கூடிய வல்லமை உடையவர் என்ற அடிப்படையிலே அவர் கருத்து கொண்டு அவருக்கு ஏறத்தாழ 4 மில்லியன் ரூபாயை செலவு செய்து இந்த சங்கரியத்தை நடாத்தினார். இதுபோன்று புதுக்குடியிருப்பிலே ஒரு கைக்கடி ஒன்று வைத்திருக்கின்றார்கள். அங்கிருந்து எம் தேசம் என்ற அடிப்படையிலே இங்கே மிளகாத்தூள் தேயிலை எண்ணெய் போன்ற பொருட்களை உற்பத்தி செய்து காலாவில் விற்பனை செய்திருக்கின்றார்கள். அவ்வாறு ஒரு வெளிச்சி மிக்க ஒருவர் தன்னுடைய செய்கின்ற திறனை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தாது எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை இனங்கண்டு அதனை செய்து வருகின்றார். சென்று அந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு கேட்டதற்கிணங்க நான் வருகிறேன் இந்த நிகழ்வை நடத்தியிருந்தேன். என்னை பொறுத்தவரையில் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம். அப்படியான நேரத்திலே இப்படியான நிகழ்வு நடப்பது சாலவும் சிறந்தது. எதிர்காலத்தில் அது ஒரு நன்மை பயக்கக்கூடிய திட்டமாக மாறக்கூடியதாக இருக்கும், ஒரு வளம் வரக்கூடிய திட்டமாக இருக்கும். அவரை வந்தவுடன் நான் கேட்டேன், இந்த மீனை நீங்கள் என்ன செய்கிறேன் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அது ஒரு அளவான வட்டத்தில் வந்தவுடன் நான் திட்டம் செய்து அது செய்து கொடுக்கிறேன். இந்த மீன் தன்னுடைய முட்டையை எவ்வாறு தொறிக்கும் என்ன மாதிரி வளர்ச்சி அடையும் என்பதை பற்றியெல்லாம் அவர் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சொல்லியிருந்தார். அவருடைய முப்பையும் விடுதலைக்காக புறப்பட்டவர்கள் தங்களுடைய எண்ணங்களை நிறைவேறாவிட்டாலும் ஒரு தேசத்தின் வலிமை படைத்தவர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு திட்டங்களை எடுத்தாலும் அது தங்களால் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு மனவலிமையோடு வாழக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் அவருடைய மனவலையை பாராட்டி கொண்டு என்னுடைய எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்தவருக்கு நன்றி கூறிவிடும்.
வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தை பொறுத்தவரையில் போரினால் ஏற்பட்ட பொருளாதார சீர்குலைவை சீராக்க புலம்பெயர் வாழ் தமிழ் உள்ளங்கள் பல சேவைகளையும் உதவிகளையும் செய்து வருகின்றன. இந்த வகையில் முன்னாள் போராளி ஒருவரின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக அமைக்கப்பட்ட இந்த நன்னீர் மீன்குஞ்சுகள் உற்பத்தி கேணி பெரும் மாற்றத்தை உண்டு வேண்டும் என்று குறித்த பயனாளி நன்றி உணர்வுடன் கோரியுள்ளார். நண்பர் மணிசேகரன் அவரும் சேர்ந்த அணியினர் மற்றும் கும்பிடிதீவு கல்நோக்கின் தலைவர் முன்னாள் அதிபர் அவர்களே மற்றும் அங்கிருந்து வந்த கிராம சேவையாளர் முன்னாள் கிராம சேவையாளர் அவர்களே இருக்கும் மாணிக ஆசன் சேர்ந்த உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே வரும்பொழுது எனக்கு தனியாக மணிசேகரன் வாங்கும் அவ்வளோதான் தெரியும் வந்து என்ன விஷயம்ன்றது சொல்லப்படவே இல்லை. ஆனால் இங்கே வந்தாப்புறம் தான் தெரிஞ்சது உதயராசான்ற ஒரு ஒரு உண்மையான ஒரு நாட்டை நேசிக்கும் ஒரு விசுவாசியராக கனடாவிலிருந்து இயங்கி கொண்டிருக்கிறார். ஸோ முதல் முதல் இப்போ அறிந்து கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள். அவரது சேவைகள் உண்மையாக தொடர வேண்டும். இது வெறுமனே ஒரு விடயமல்ல. இங்கே இந்த மீன் குஞ்சுகளை வளர்த்து இதன் மூலம் பெருந்தொகையான வருமானத்தை விட்டும் ஒரு தொழில். ஆனால் அதை எப்படி செய்வது எப்படி செயல்படுத்துவது என்று தெரியாததால் கனவே இதால் இதில் நன்மை அடையலை. ஆனபடியாக இது வளர வேண்டும். இந்த அடிப்படை இது ஒரு சுய தொழிலை செய்வார்களா? மீன் குஞ்சை நீங்கள் பெருக்கி கொடுத்தால் அதிலிருந்து பெருந்தொகையான வருமானத்தை மற்றவர்கள் செய்யக்கூடியதாக இருக்குது. ஒரு 10,000 குஞ்சு ஒரு 6 மாதம் ஒரு வருஷ காலத்தில் குறைஞ்சது ஒரு 5,000 கிலோ 2,500 கிலோவோ ஒரே அடியாக ஒரு வருமானமாக கொடுக்கத்தக்க தொழில். தினசரி மீன்பிடி தொழிலில் அப்படியாக சேமிக்க முடியாது. இது ஒரு சேமிப்பு தொழில். எனவே இப்படியான ஒரு விஷயத்தில் ராசா என்ன அவருடைய முகம் எனக்கு தெரியாது. ஆனால் விரும்புகிறேன் அவரை மீண்டும் அவர் முகத்தை பார்க்க வேண்டும். அவர் படி அவருடன் கலைக்கவும் ஆசைப்படுகிறேன். அப்படி ஒரு விடயத்தை அவர்கள் செய்கிறார்கள். உண்மையாக எனக்கு இதுதான் பிடிக்கும். அதாவது வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்கு வந்து பொதி செய்து கொடுப்பதால் இந்த நாடு முன்னேறும். ஒவ்வொரு தொழிலையும் இங்கு உற்பத்தியாக்குவார்களாக இருந்தால் நாங்களாகவே இங்கே முன்னேறக்கூடிய நிலை வரும் என்று இந்த நாடு அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்கிறதுக்கு இதுதான் காரணம்.